பிக் பாஸ்ல எப்பதானா பணப்பட்டியை உள்ள கொண்டு வருவீங்க அப்படிங்கறது தான் பிக் பாஸ் ரசிகர்களோட ஒரு மிகப்பெரிய கேள்வியா இப்ப மாறி இருக்கு. அந்த ஒரு கேள்விக்கு இப்ப விடை கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வழக்கமா பிக் பாஸ்ல பைனலுக்கு முதல் வாரமே என்ன பண்ணிடுவாங்கன்னா பணப்பட்டியை கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஏழு பேர் இருப்பாங்க, அதுல ஒரு ஆள் பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்கன்னா மிச்சம் ஆறு பேர், அதுல ஒரு நபர் சண்டே எலிமினேட் பண்ணப்படுவாங்க. மிச்சம் இருக்க அஞ்சு பேர் பைனல்ஸ்ல போவாங்க, அதுல ஒருத்தர் வின் ஆவாரு. இதுதான் வழக்கமா வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த சீசன்ல பணப்பட்டி அப்படிங்கிறது முதல் வாரம் வைக்காம விட்டுட்டாங்க. அந்த ஒரு பணப்பட்டி பைனல் வீக்ல தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அதுவும் யார் கையால உள்ள வர போகுது அப்படின்னா, பிக் பாஸ் வீட்ல இதுவரைக்கும் வந்த கண்டஸ்டன்ட்ஸ்ல ரெண்டு பேர் இன்னும் வராம இருக்காங்க. ஒருத்தர் ரக்ஷிதா, இன்னொருத்தவங்க ஆயிஷா. இவங்க இரண்டு பேத்துக்குமே சின்ன திரை மூலமா மிகப்பெரிய அளவுல ஃபேன் பேஸ் இருக்கு. அதனால இவங்க கையால உள்ள போனுச்சு பணப்பட்டி அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத பிபிடி முடிவு பண்ணிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால வர திங்கக்கிழமை இருக்கு இல்லையா, அன்னைக்கு ஆயிஷா அல்லது ரக்ஷிதா இவங்க ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர் கையால பிக் பாஸ்ல மணி பாக்ஸ் உள்ள போக போகுதாமா. ரக்ஷிதாவை விட ஆயிஷாக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க எப்பயோ எலிமினேட் ஆகி போனவங்க, அவங்களோட ஃபேன்ஸ் அவங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டு இருப்பாங்க. ரக்ஷிதா கூட இப்பதான் ரீசெண்டா எலிமினேட் ஆகியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா ஆயிஷா இந்த தடவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மணி பாக்ஸோட வரப்போறாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி. இதை தொடர்ந்து இந்த மணி பாக்ஸை யாருப்பா எடுப்பாங்க அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு. இப்போது இருக்க ஆறு பேத்துல யார் எடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா மைனாவை சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த ஒரு காரணத்தினால அவங்க மணி பாக்ஸ் எடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. கமல் சார் முன்னாடி ஒரு கோடி ரூபாய் வச்சாலும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு வீரவசனம் பேசியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பேசினா எடுக்க கூடாதுன்னு ஏதாவது பிக் பாஸ்ல சட்டம் இருக்கா என்ன, அந்த நேர சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதை தவிர்த்து அதை அவங்க எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மைனாவை தொடர்ந்து இன்னொரு நபர் அப்படின்னா, இவ்வளவு நாளும் இந்த சந்தேகம் நமக்கு வரல, ஆனா ஒருத்தர் மேல இப்ப வருது. யாருன்னா அமுதவாணன். ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்த எல்லாருமே விக்ரமனை பத்தி பேசுறாங்க, அசீமை பத்தி பேசுறாங்க, கதிரவனை பத்தி பேசுறாங்க. ஆனா அமுதவாணனை பத்தி அதிகமான அளவுல பேசினாங்களா அப்படின்னா கிடையாது. இதை கண்டிப்பா அவருமே நோட்டீஸ் பண்ணிருப்பாரு. அதே நேரம் இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா விக்ரமனும் சரி அசீமும் சரி முதல் ஆளா சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது கண்டிப்பா பைனல்ஸ் போனாலும் நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கறது தெரியல. அதுக்கு மணி பாக்ஸ் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அது நல்ல பேராவே இருக்கும். நம்ம பைனல்ஸ் வரைக்கும் வந்தாச்சு, கோல்டன் டிக்கெட்டை வின் பண்ணியாச்சு, கண்டிப்பா இந்த மணி பாக்ஸ் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இது நமக்கு தான் கெத்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவரு மணி பாக்ஸ் எடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்த மைனஸ் பண்ணா மிச்சம் நாலு பேர் இருப்பாங்க, அசீம், விக்ரமன், சிவன், கணேசன், கதிரவன். இதுல அசீம் விக்ரமன் கண்டிப்பா பணத்தை எடுக்க மாட்டாங்க, அவங்க தான் டாப் டூ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேத்துல சிவன் அண்ட் கதிரவன், இவங்க ரெண்டு பேத்துல யாராவது பணப்பட்டி எடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கதிரவன் வாய்ப்பு இருக்கு. அவரு கமல் சார் முன்னாடியே சொல்லியிருக்காரு, பணப்பட்டி நான் தாராளமா எடுத்துட்டு போயிருவேன். ஏன் அப்படின்னா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நான் அடுத்த ஸ்டெப் போகணும், இதுல எனக்கு எந்த ஒரு பெரிய விஷயமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது கதிரவன் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தாண்டி அதிகமான மணி வச்சு ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்தா விக்ரமன் அசீம் இவங்களும் எடுத்தாலும் எடுக்கலாம். பொறுத்திருந்துதான் பாக்கணும் இந்த பிக் பாஸ்ல மணி பாக்ஸ் யார் எடுக்க போறாங்க அப்படின்னு. உலக தமிழர்களுக்கும் கனெக்டிங் நேயர்களுக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.